வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு கருத்துக்குள்ளேயும் வந்து பேசும்போது அதோடய எண்ட் பாயிண்ட் வந்து விவாகரத்துக்களை எப்படி நிறுத்துறது, திருமணங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் எண்டில் வந்து என்னோடய மனசு யோசிக்குது. அப்போது நான் வந்து இன்றைக்கி ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியே இருக்கேன், ஒரு 7 வருட அனுபவத்தோடு இருக்கேன் அப்படிங்கும்போது என்னையே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து இப்படி இருக்கீங்க, ரொம்ப வந்து பட்டிக்காட்டுத்தனமாக வந்து இருக்கீங்க, சம்டைம்ஸ் வந்து சின்னதாக வந்து கிண்டல் கூட பண்ணுவாங்க, வந்துட்டாங்க அங்கிட்டு ஏதாவது நடுவில் வந்து இது மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தும் போது பேசுவாங்க. நானே வந்து அதை ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வாழ்வியலை எங்கே பாதிக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பேராசிரியர் சொன்னாங்க வந்து அவங்க வந்து என்ன அடிப்படையில் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து சொன்னாங்களா இல்லைன்னா என்ன அடிப்படையில் வந்து சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு அது வருத்தமாக இருந்தது, அதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஒரு பொண்ணு, ஆனால் வந்து அவள் திருமணம் வீட்டில் வந்து பேசி முடிச்சு வச்சது யாரனா வந்து ஒரு 8வது படித்த ஒரு நபரை வந்து பேசி திருமணம் முடிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, நம்ம சமூகத்தில் நான் ஒருவேளை ஒரு ஐஐடி ப்ரொஃபஸராகவே ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து 8ஆம் கிளாஸ் முடித்தவங்களையோ இல்லைனா 10th முடித்தவங்களையோ வந்து ஏன் வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடாது? அறிவு நம்ம எதுக்கு வளர்த்துட்டு போயிட்டுருக்கோம்? இதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் பெண்கள் வளர வளர பார்த்திங்கன்னா வந்து கணவன்கிற அந்த உறவை விட்டு தள்ளி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து அமைஞ்சு போயிடுது. நம்ம இவ்வளோ தான் வந்து சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, எனக்கு தெரியுங்க இந்த ஏரோ சயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் சயின்ஸ், ராக்கெட் விட்டுட்டு இருக்க பெண்கள் வந்து வீட்டில் எப்படி இருப்பாங்க, நோ காம்ப்ரமைஸ் நான் கேட்டிருக்கேன், திரும்ப அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து கேட்டிருக்கேன். ஸ்பேஸ்க்கு ராக்கெட் அனுப்பிச்சிட்டு இருக்க பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க அவங்க வீட்டில் அம்மாவாகவும் இருக்காங்க, அதே சமயம் வந்து அவங்க வந்து அவங்களோட இந்தியாவோட அந்த ப்ரைடை வந்து தோளில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இது போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருக்குமே வந்து இது பொருந்தும். உங்களோட பார்ட்னர் தகுதி குறைந்தன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது இந்த இடத்துல, இதுக்கு என்ன ஒரு அழகான வார்த்தை சொல்லலான்னா வேறு ஒரு வாழ்வியலில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு ஒரு வாழ்வியல், நம்ம ஒரு வேறு ஒரு வாழ்வியலில் போயிட்டுருக்கோம் வாழ்க்கையை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அழகாக இந்த படங்களில் திரைப்படங்கள்லாம் வந்து இப்போ ஒரு எஜுகேஷனை பற்றின ஒரு டயலாக் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு வசனம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மீனை போய் மறையிற கற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த மீன் வந்து தோற்று தான் போகும். அப்போ அந்த மீன் முட்டாள்னு சொல்லிட முடியாது இல்லையா? இன்றைக்கி இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரியாக கையாள முடியாமல் போகிறதுனால நிறைய விவாகரத்துகள் நடக்குது. முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண்கள் எல்லாருமே நிறைய படிக்கிறாங்க, ஆண்கள் படிக்கலைன்னு சொல்ல மாட்டேன், ஆண்களுக்கு டைவர்ஷன் திருநெல்வேலியில் அதிகம். பெண்களுக்கு வந்து சென்னை மாதிரியான ஊர்களில் வந்து பெண்கள் வெளியே போகிறாங்க, மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டைவர்ஷன்ஸ் வந்து அதிகம். ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரையில் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, +2 முடிச்சுட்டு படிப்பை தவிர ஒரு சின்ன டைவர்ஷன் இருந்தது, கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டாலே வந்து +2 முடித்ததும் கல்யாணத்தை முடிச்சு விட்ருவோம், இது எங்கே படிக்க போகுதுன்றவாங்க, அதுக்கு பயந்தே பிள்ளைகள் படிச்சிடுவோம். நானே அப்படி தான், கண்ணாடி கூட பார்க்க விட மாட்டாங்க. +2 படிக்கும்போதும் சரி, பிகாம் 1st இயர் 2nd இயர் படிக்கும்போதும் அந்த பவுடரை சும்மா அப்படி இப்படி போட்டுட்டு போகிறது தான், அதுக்கு மேலே கண்ணாடியை வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிலாம் பார்த்துட்டோன்னா முடிஞ்சது கதை, படிப்பு நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துடுவாங்க. இந்த பயம் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரையில் என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு டைவர்ஷன்ஸ் நிறைய உண்டு, அதனால் வந்து அவங்க படிக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. அப்போது இரண்டு பேரோட வாழ்வியலுங்கிறது வந்து வித்தியாசப்படுது. ஆனால் சில கேசஸில் வந்து எங்கள் உறவுகளை காப்பாற்றிக்கொள்ள நாங்கள் வந்து
அது மாதிரியான ஒரு பார்ட்னரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா வந்து எங்களை சேர்ந்தவர் அவர் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பாதுகாக்க விஸ்வாசம் படத்தில் வர மாதிரி அவங்க கூட இருக்கும் போது பாதுகாப்பாக உணர்றோம். எல்லாரை விடவும் கூட அவங்க கூட இருக்கும் போது வந்து ஒரு பாதுகாப்பை வந்து உணர்றோம். ஆனால் இதில் வந்து நிறைய நேரங்களில் என் கணவர் என்ன நினச்சிட்ருக்காரு, நான் வந்து அவரை வந்து தரைக்குறவாக பேசிட்டேன், அவரை வந்து அவமானப்படுத்திட்டேன் நான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு இடத்துலையும் அதை நான் செய்யலை, அது ஒரு இடத்துலையும் நான் செய்யலை. இப்போவும் அவருக்கு வந்து மரியாதை கொடுத்துட்ருக்கேன். திருநெல்வேலி மாவட்ட கோர்ட்டில் வந்து அவர் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா அந்த சபையில் வந்து அவங்க முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு நான் உட்கார மாட்டேன். அது அந்த திருநெல்வேலி வழக்கறிஞர்களுக்கும் நல்லா தெரியும், அவங்களுக்கும் நல்லா தெரியும். அவருங்கிறதே சொல்லக்கூடாதுன்னு நான் இப்போ அவங்கன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் கொஞ்சம் பாவம் தான், ஆனால் பழக்கம் தானே எல்லாமே இல்லையா? அவருன்னு கூட சொல்லக்கூடாது, உண்மை அவருன்னு கூட சொல்லக்கூடாதுனே. அவர் இவருங்கிறீங்க, எங்கள் ஊரில் சத்தம் போடுவாங்க திருநெல்வேலியில், கணவனை வந்து அவர் இவர்லாம் சொல்லக்கூடாது. டக்குன்னு எனக்கு சதீஷ் தீபாவளி அவங்க வந்துருச்சு, மைண்ட் வாய்ஸ் சதீஷ் வந்து அவன் கூட்டிகிட்ருக்கான் மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்கன்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு தான் எங்களுக்கெலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எங்களோட பிரச்சனை, நான் என்னோடய போன வீடியோவில் ஜட்ஜ் அவர்களுக்கு பேசும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா வந்து படிப்பு வேலைவாய்ப்பு இதை சார்ந்து நாங்கள் பெருசாக வளரும் போது நாங்கள் எங்களோட உணர்வுகளை ஏன் விடணும்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்கன்னு தெரியல. அது அப்படி தான் கொண்டுட்டு வரீங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்சனை வச்சுருக்கேன். ஒரு லீகல் சிஸ்டம் முன்னாடி அந்த க்வெஸ்சனை நான் வைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இந்த சூழ்நிலையை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து அங்கே ஒரு பெண் பிள்ளை வந்து படிப்பு வேலை சார்ந்து போயிட்டா கணவனை வந்து மதிக்க மாட்டா, இல்லைனா மதிக்க முடியாது, அது அவங்களால அப்படி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கொஞ்சோண்டு உண்மையும் கூட. ஏன்னா சில நேரங்களில் சில வாழ்வியல் முறைகளை வந்து அந்த வாழ்வியலில் இருக்கவங்க புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இதை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி நம்ம பேச ஆரம்பித்தோம், இப்படி புரிஞ்சிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப டேலண்ட், சென்னையில் வளர்ந்த பெண் பிள்ளைகளே நான் சொல்கிறேன். என்ன மாதிரியான ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. என்னோடய சக தோழிகளே நான் சொல்லுவேன், என்னோடய சக தோழிகளே, என்னோடய சிறு வயதிலேருந்து வளர்ந்த தோழிகளே நிறைய பேர்னாலாம் ஒன்றுமே இல்லைங்க. சீரியஸாக நான் திரும்ப திரும்ப சொல்லணுன்னா நான் ஏதோ கொஞ்சம் படிக்கிறேன், என்னோட வாழ்வியலோட நல்லது நினைக்கிறேன் நிறைய பேருக்கு, அதை வச்சு நான் ஏதேதோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது வந்து நமக்குள்ளே ஒரு வேகத்தை ஏற்படுத்தும். உண்மையை நல்லா படிக்கணும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேகத்தை வந்து அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு பிள்ளையை வந்து அம்மா காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன வேணால் செஞ்சு காமிச்சிருவாங்க இல்லையா? அது மாதிரி தான் வந்து சில நேரங்களில் வந்து என்னோடய கணவர் அவருக்கான உறவு இதெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் வந்து என்னென்னமோ செஞ்சு படித்து அப்படி போயிட்டுருக்கேன் என்னோடய வாழ்வியலில். அதன் மூலிமா நான் கற்றுக்கிற விஷயங்கள், அதன் மூலிமா நான் என்னை ஒழுங்குபடுத்தி கொள்வது, அது மாதிரி நிறைய விஷயங்களை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து நான் வளர்த்துக்கிட்டது. ஆனால் உண்மையிலே என்னை விட அதிகமான திறமைசாலிகள், இன்னும் திறமையுள்ள பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்டு தான் இருக்காங்க இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், வெளியே அந்த பெண்கள் வந்தாங்க, ஒரு துறையை நோக்கி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய செலிப்ரிட்டிஸோட விவாகரத்துகளுக்கு காரணம் இது தான். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு பார்ட்னரையும் நம்ம வந்து அவமானப்படுத்துகிறோன்னா அந்த பார்ட்னரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். உண்மை இது தானே இல்லையா? செலிப்ரிட்டிஸ் கூட நான் ரெண்டு மூணு பேர் பார்த்து எனக்கு அது வருத்தமாக தான் இருக்குது. இவங்களாம் வந்து விவாகரத்து, நம்மளே நினைப்போம்ல ரெண்டு மூணு செலிப்ரிட்டிஸை பார்த்து இவங்களாம் விவாகரத்து பண்ணியிருக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது மாதிரி நான் விஷயங்களை சொல்கிறேன். ஒரு கல்யாணம் வரைக்குமே இந்த காலம்லாம் ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக யார் வேணால் கொஞ்ச நாள் பேசிட்டு கடலை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கல்யாணம் வரைக்கும் ஒரு பார்ட்னரை ஊரை கூட்டி, கல்யாணம் வரைக்கும் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி நம்ம அந்த பார்ட்னரோட வாழணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா
கண்டிப்பாக அந்த பார்ட்னரை வந்து விட்டுருணும் விட்டு கொடுத்துடணும்னு எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் வந்து கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. இது பெண்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஆண்களுக்கே கூட இது நடக்குது. அவங்க அத்தை பிள்ளை மாமா பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க வளரும் போது அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து மறைந்து போகும்போது இவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, இப்போ அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண் வந்து நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்குமே நினைக்கிறாங்க. இதை பெண்களும் நினைக்கிறாங்க. அப்போது ஒரு நம்ம வளர அப்போ நம்ம வளரக்கூடாதா, அந்த க்வெஸ்சன் வருதா. ஒன்று, வளராமல் அப்படியே நின்றுக்கணும், இல்லை வளர்ந்தோன்னா நம்ம கூட ஓடி வர்றதுக்கு நம்ம பார்ட்னருக்கு அந்த விஷயம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. இது ரெண்டையும் எப்படி கோரிலேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய அனுபவ அறிவு மூலமா நிறைய விஷயங்களை வந்து செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம சமூகம் வந்து ஒரு நல்ல சமூகமாக போயிட்டுருக்கும். இது ரொம்ப எனக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. நிறைய விஷயங்களை நான் பார்க்குறேன், என்னோடய கதை மட்டும் இல்லை, என்னோடய கதையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போன கதை, வயசே ஆகிடுச்சு எனக்கெல்லாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது இன்னும் வரக்கூடிய அந்த இளைய தலைமுறை வந்து எப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பு, நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது, படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பெரிய ஒரு பொசிஷனுக்கு போய் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து விலையாக வந்து ஒரு திருமண வாழ்க்கையோ இல்லைனா வந்து அதன் விலையாக வந்து ஒரு குடும்ப உறவுகளில் இழக்கிறதையோ வந்து எப்படிங்க விட முடியும் இல்லையா. அப்போ நிறைய பெண்கள் வந்து என்ன சூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் பெரும்பாலான பெண்கள் என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா, எனக்கு கெரியர் வேண்டாம், எனக்கு வந்து படிப்பு வேண்டாம், எனக்கு என்னோடய கணவன் என்னோடய குடும்பம் மட்டும் போதும், நான் அதுக்குள்ளே அடங்கி அமைதியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிடுறாங்க. இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானே 2 வருஷம் வேலைக்கு போகாமல் தான் உட்காந்துருந்தேன். அப்போது ஏன் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஒரு 8th ஸ்டாண்டர்டை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது, ஏன் அந்த உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா, ஒரு சின்ன ஈகோ வந்து யாராவது தூண்டி விட்டுடுறாங்க. நான்லாம் பொசுக்குன்னு காலைல விழுந்துருவேங்க, எதுக்கிட்ட அவர் என் கணவர் வந்து என்னை ஒரு வாட்டி மேடம் கூப்பிட்டாருன்னா எவனோ நல்லா அவர் ஈகோ வந்து தூண்டி விட்டுருக்கான்னு அர்த்தம். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா அவரை சந்திக்கவே விட மாட்டேங்கிறாங்க. சந்தித்தா பொசுக்குன்னு நான்லாம் காலைல விழுந்துருவேன், ஆனால் அவரை சந்திக்கவே என்னை விட மாட்டேங்கிறாங்க, அவர் உட்காந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு காதல் பிரேக்கப் ஆகிட்டு நான் வந்து அவரை சந்திக்க முடியலன்னு சொல்ல, ஒரு கல்யாணமே வந்து இப்படி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு நிற்கும் போது சொல்கிறேன், என் கணவர் கூட உட்காந்து நான் பேசிட்டேன்னா என்னோடய பாதி பிரச்சனைகளை அவருக்கு புரிய வச்சிட முடியும், நான் இவ்வளோ சங்கடங்களுக்குள்ளே தான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து என்னை அவர் கூட கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் இல்லை அல்ல, அவருக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுதுன்னா நிறைய பேர் செஞ்சு வச்சுருக்க அந்த ஒரு கோல்மால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் யூடியூப் மூலமா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது மாதிரியான பிரச்சனை எல்லாரோட வாழ்வியல்லையும் இருக்குது, இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை நிறைய பேரோட வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. நிறைய பெண்கள் நான் பார்க்குறேன், நிறைய படித்த பெண்கள் பார்க்குறேன், நல்ல படித்து நல்ல ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு பெண்கள் இது மாதிரியான விஷயங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் கொஞ்ச நாள் தான் வந்து 2013 திருமணமான புரிதல், ஒரு 6 மாதத்துக்குள்ளே கூட அவர் கோர்ட் கேஸுன்னு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவரை சந்திக்கவே விடலை, அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பெண்களோட பிரச்சனை வந்து இது தான், ஆனாலும் அவங்களால அந்த வாழ்வியலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியுதுன்னு சொன்னால், கணவர் பக்கத்தில் இருந்தாங்க, பொசுக்குன்னு காலில் விழுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருந்தது. ஆனால் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசுவோம் இன்னும் இந்த சேனலில். இது உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் அட்வைஸ் தான் பண்ணுறீங்க, இதுதான் என்னோடய வேலை ஆக்சுவலாக. நம்ம கல்லூரி பேராசிரியை இல்லைன்னா உதவி பேராசிரியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த கல்லூரி உதவி பேராசிரியோட வேலை ஒரு மாணவ மாணவியர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறதோட மட்டும் முடிஞ்சு போயிடுறதில்லை, அதை தாண்டி கலை ஆய்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ரிசர்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கலை ஆய்வு பண்ணி பெரிய பெரிய ஜேர்னல்ஸுக்கெலாம் வந்து அனுப்புவோம். அதுவும் என்னோடய ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொஃபைல் தான், கல்லூரி உதவி பேராசிரியரோட ஒரு ப்ரொஃபைல் தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் மனித வளம்ங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது
இது மாதிரியான பெண்கள் முன்னேற்றது சம்மந்தப்பட்ட மனித வளம் இதெல்லாம் எப்படி வந்து பாதிக்கப்படுது, இது மாதிரியான நிறைய பேப்பர்ஸை ரெடி பண்ணி எனக்கு வந்து பெரிய ஜேர்னல்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சு, விமென் எம்பவர்மெண்ட் இது வந்து பார்ட் ஆஃப் மை ஜாப் தான். ஆனால் அது மக்களுக்கும் பயன்படட்டும், என்னை சுற்றி இருக்கிற அந்த 4 பெண் பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு குட் கிராமத்தில் உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா, நான் ஒரு பெரிய இடத்துல போய் உட்காரணும், சென்னையில் வந்து காலேஜில் படிக்கணுங்கிறதே என்னோடய திருநெல்வேலி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். சென்னையில் ஒரு காலேஜில் போய் படிக்கணும் இதுவே வந்து பெரிய விஷயம். இங்கே நம்ம ஐஐடி பாம்பே ஐஐடியோட விஷயத்தை பற்றிலாம் ஆசைப்பட்டுட்ருக்கேன் நானெலாம். அது நடக்குமோ எனக்கு நடக்காட்டி பரவாயில்ல, என் கணவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டால் போதுங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் சென்னையில் வந்து ஒரு கல்லூரியில், ஒரு சாதாரண கல்லூரியில், சென்னையில் எந்த கல்லூரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சென்னையில் வந்து ஒரு கல்லூரியில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெண் பிள்ளைக்கு, ஒரு ஆணுக்கு கூட ரொம்ப பெரிய ஒரு கனவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் இல்லையா. இவ்வளோ கனவுகளை வச்சிட்ருக்க அந்த பெண் பிள்ளை, அப்போது எல்லாருக்குமே என்ன ஒரு பிக்சரைசேஷன் வருது, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் தாங்க, எல்லாருமே சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் தான், நம்மளை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு 4 பேருக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஃபேக்ட் வனிதாக்காவே ஒரு வகையில் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க, ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த தைரியம் அந்த போல்ட்னஸில் ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பிரேஷன் தான். அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பேருக்கு நம்ம இன்ஸ்பிரேஷனாக தான் இருப்போம். இந்த அந்த 4-5 பிள்ளைகளும் இன்றைக்கி என்ன நினைக்கிது, இல்லாட்டி அந்த 4-5 அம்மா அப்பாவும் என்ன நினைக்கிது என்னோடய இந்த வழக்குனால தெரியுமா, நிறைய படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், படிப்பை நோக்கி நம்ம கனவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இல்லாமலே போயிடும், அதனால் நிறைய படிக்கக்கூடாது, நிறைய பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாது. இதுக்கு வந்து சமூகம் இப்படி பேசிகிட்ருக்கு, ஓகே சமூகத்தை சேர்ந்த மனிதர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, சட்டமும் வழக்கறிஞரும் காவல்துறையும் ஏன் பேசுகிறீங்க, வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில், காவல்துறையை சேர்ந்தவர்கள் பேசுகிறாங்க, நீங்களாம் ஒரு ஹை ப்ரொஃபைல்டில் தானே இருக்கீங்க, நீங்களாம் எதுக்கு பேசுகிறீங்க, நீங்களாமே பேசலைன்னா பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்களாம் எங்கே போகிறது, பெண் பிள்ளைகளோட கனவு எங்கே போகிறது, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் கனவில் நான் ஓரளவுக்கு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன், புரியவும் வச்சிட்டேன். இது எல்லாருக்கும் எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு சாத்தியம், எத்தனை விவாகரத்துகள் கிளாஸில் காலேஜில் மறைச்சிட்டு, எங்கக்கிட்ட நாங்கள் 2 பேரும் மறைச்சிட்டு திரும்ப வந்து கோர்ட்டில் போய் நின்னால் அந்த மேடமும் வந்து நிற்பாங்க, ஆமாம் மேடம் என்னோடய கேஸ் இங்கே தான் மேடம் நடக்குது அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஒன்லி சுப்பலட்சுமி நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, எவ்வளோ வழக்குகள், எவ்வளோ ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப ஈஸியாக வழக்கறிஞர்கள் வந்து வழக்கை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டின் மனித வளத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து வெறுமனை வந்து சும்மா நம்ம வந்து விவாகரத்துக்கெல்லாம் ஜாஸ்தியாயிடுச்சுப்பா, இப்போல்லாம் 3-6 மாதத்துலேயே விவாகரத்துன்னு வந்துடுறேன் நின்றுடுறாங்க கோர்ட்டில் என்ன செய்ய, அப்படி இப்படிங்கிற பேசுகிற கதை இல்லைங்க. இது எல்லாமே நம்ம மனித வளம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், தமிழகத்தின் மனித வளம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை பற்றிலாம் நிறைய பேச வேண்டி இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம இன்னும் பேசாமலே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தின் மனித வளம் வந்து குன்ற ஆரம்பிச்சிடும், அது தமிழகத்துக்கு நலம் இல்லை. அந்த பழைய திருவிளையாடல் பாட்டில் வர மாதிரி எங்கள் நெல்லையப்பரை வந்து நான் வணங்கி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. உனக்கின்று எனக்கில்லை, பசி வருமே பாண்டி நாட்டினிலே, பிணி வருமே பாண்டி நாட்டிலேங்கிற மாதிரி உனக்கின்று எனக்கில்லை, என்னோடய வழக்குகள் வந்து புரிய வைக்கப்படாமல் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அது உனக்கின்றி எனக்கில்லை.